Hi friends, welcome to Kausi Recipes. உங்க எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Kausi Recipes 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு காரணமான நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்காக இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்க போகிறேன். அது என்னென்னா இனிப்பு போலி. தேவையான பொருட்கள் இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு இருக்குல்ல, இது கடலைப்பருப்பு வந்து நான் வந்து ஒரு 200 கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கிலோ வெல்லம், இது வந்து தேங்காய் துருவியது, இது வந்து மைதா வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் 1 கப்பு, இது வந்து உப்பு தேவையான அளவு, இது வந்து நெய், இது ஏலக்காய் பொடி. பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல, இந்த கடலைப்பருப்பு வந்து நான் நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு இதை நாம் வேக வைக்கணும். குக்கரில் வேக வைக்கக்கூடாது, இது தனியாக தான் வேக வைக்கணும். இதிலே நான் வந்து கொஞ்சமாக உப்பு கலந்துக்கிறேன். உப்பு போட்டோம்னா தான் நல்லா அது டேஸ்ட்டு கொடுக்கும் ஸ்வீட்டு. இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து இந்த மைதா மாவு இருக்குல்ல, இந்த மைதா மாவு போட்டுக்கணும். கொஞ்சமாக இதில் உப்பு கலந்துக்கணும். இதிலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும். இப்போ இதிலே நான் வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். நாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொழக்கொழன்னு இருக்கக்கூடாது, பதமாக இது பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மேல் மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடணும். இது நல்லா ஒரு 1 ஹவர் ஊறணும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. இது ரொம்ப வேகக்கூடாது, ரொம்ப கொலக்கொலன்னு வேகக்கூடாது. ஓரளவுக்கு இங்கே பாருங்கள், இன்னொரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். இது மலர்ந்த மாதிரி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கடலைப்பருப்பு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறினோன்னு நாம் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல, இதை நான் வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கிறேன். நைஸாக போட்டு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் நாம் இந்த தேங்காவை வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா வறுபட்டுச்சு தேங்காய். இதிலே நான் வந்து இந்த வெல்லத்தையும் போட்டுக்கிறேன். இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதிலே நான் வந்து ஏலக்காவும் போட்டுக்கிறேன். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பு இருக்குல்ல, இந்த பருப்பையும் இதில் நாம் போட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு வந்து நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அதையும் இதில் போட்டு நாம் கலந்து எடுத்துக்கணும். இப்போது நான் வந்து போலி செய்வதற்கு பூர்ணம் வந்து ரெடியாகிடுச்சு. இது நல்லா ஆறினோன்னு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பூர்ணம் இருக்குல்ல, இதை வந்து இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன உருண்டையாக போட்டு இந்த மாவு இருக்குல்ல, இந்த மாவை நம்ம என்ன பண்ணிக்கணும்,
இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி தட்டிக்கணும். இப்போ இந்த உருண்டை இருக்குல்ல, இந்த உருண்டையை அதில் வைக்கணும். பாருங்க இந்த மாதிரி வச்சு நாம இப்படி தட்டணும். மாவு வந்து நல்லா சாஃப்டா இருந்தாதான் நமக்கு இந்த மாதிரி வரும் போலி. இப்போ ஒரு தோசை கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை எடுத்து நாம் இதில் போடணும் இந்த போலியை. இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து கொஞ்சமாக நெய் போடுறேன். இப்போ நாம் இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சிம்லேயே வச்சு வேக விடணும். இது ஹையில் வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சு தான் இது வேகணும். அப்போ தான் எல்லா பக்கமும் இது வேகும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து போலி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இனிப்பு போலி ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.